గజానం భూతగణాది సేవితం కవిద్ధయంబో బలసారపక్షుతం ఉమాసుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంగయం. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசுகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் புரட்டாதி மாதம் 15 நாள் 2/10/2023 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கவும் இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோம வாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை, இன்றைய தினம் விக்னங்கள் நிற்கின்ற விநாயக பெருமானை வேண்டி மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த சதுர்த்தி விரதம், வளர்ப்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று மாதங்கள் தோறும் இந்த இரண்டு பட்சங்களிலும் சதுர்த்தி. இன்றைய தினம் தேய்பிறை சதுர்த்தியாக சங்கடகர சதுர்த்தி என்கின்ற பெயரோடு இந்த விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷமான அபிஷேகங்கள், பூஜைகள், உற்சவங்கள், வழிபாடுகளிலே கலந்து இறையருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த நாள். இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விநாயக பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றவர்கள் அருகம்புற்கள் எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி விநாயகருக்கு அர்ச்சனைக்கு கொண்டு போய் கொடுக்கின்றவர்கள், மலர்கள் கொண்டு சென்று விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான விக்னங்களும் நீங்குகின்ற வகையிலே சங்கடங்களை தீர்க்கின்ற நாளாக இந்த சங்கடகர சதுர்த்தி. அத்தோடு இன்று இந்த மகாபரணி விரதம், பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்திலே பைரவர் வழிபாடுகள் செய்கின்ற வழக்கங்கள் உண்டு. அவ்வாறு வைரவ பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களும் வழிபாடு செய்யக்கூடியதாக இன்றைய தினம் மகாபரணி என்று போற்றப்படுகின்ற இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடிய நாள். இவ்வாறு இந்த விநாயக பெருமானுடைய இந்த சங்கடகர சதுர்த்தியிலே நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வதோடு ஆலயங்களிலே நாம் தொண்டுகள் செய்ய வேண்டும். வெறுமனே நாம் கோவிலுக்கு போனோம், பிரசாதத்தை வாங்கினோம், வீட்டுக்கு வந்தோம் என்று இல்லாமல் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதே நாம் ஆசார சீரராக செல்ல வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆண்கள் செல்ல வேண்டும். நமது இந்து சமய தமிழ் கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு பெண்கள் செல்ல வேண்டும். தாய்மார்கள் சேலை அணிந்து இளம் பிள்ளைகள் பச்சைப்பாவாடை தாவணியை உடுத்தி கொண்டு செல்லுகின்ற பொழுதும் இந்த ஆள்பாதி ஆடை பாதி என்பார்கள். அது ஒரு சிறப்பை நமக்கு தருகின்ற வகையிலும் தெய்வத்தினுடைய அனுகிரகமெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் அமைந்திருப்பது இந்த ஆலய வழிபாடு. நாம் தினந்தோறும் இந்த ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அவ்வாறு தினந்தோறும் முடியாதவர்கள் விசேஷமான நாட்களிலாவது இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி நாட்கள், கார்த்திகை நாட்கள், பௌர்ணமி நாட்கள், உற்சவ காலங்களிலாவது சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளில் தலை சிறந்த பொன்மொழிகளாக விளங்குவது அவரது மலைப்பொழிவு ஆகும். அவருடைய இந்த மலைப்பொழிவின் செய்திகள் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களாக அமைகின்றன. அறநெறிகளை பற்றி பேசியிருக்கின்றார். புதிய மதிப்பீடுகளை, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பற்றி பேசியிருக்கின்றார். இவ்வாறு ஒருவர் மற்றவரை எப்படி அன்பு செய்ய வேண்டும், அவர்களோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் ஒரு புதிய நடைமுறையை மக்கள் முன் வைக்கின்றார். மோசே அவர் மலையிலே இருந்து 10 கட்டளையை கொடுத்து இப்படி வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த அந்த கட்டளைகளினுடைய அர்த்தங்கள் காலப்போக்கிலே அர்த்தம் இழந்து உயிரூட்டம் இழந்து வெறுமனே மனிதர்களை அடிமைப்படுத்துகின்ற கட்டுப்பாடுகளாக இருக்கின்ற பொழுது அன்பின் அடிப்படையிலே புதியதொரு மோசையாக இயேசு இந்த மலைப்பொழிவிலே அழகான தம்முடைய போதனையை வழங்குகின்றார். அதிலே ஒன்று, கிறிஸ்தவர்கள் அவர்கள் சாட்சியம் பகிர்ந்து அவர்கள் இந்த உலகுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு நிலையில் எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் இவ்வுலகுக்கு உப்பாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். உப்பு என்கின்ற பொழுது எல்லோருக்கும் இந்த உப்பினுடைய பெருமதி, அதனுடைய பயன்பாடு நன்றாக தெரியும். உணவுக்கு சுவை கொடுப்பது உப்பு. இந்த உப்பு சாரமற்று போனால் அதில் பயனில்லை, அது கொட்டப்பட வேண்டியது, வெளியே வீசப்பட வேண்டியது. நீங்கள் உலகுக்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். இந்த ஒளியை நாங்கள் மறைத்து விட்டால் பயனில்லை. இந்த ஒளியை நாங்கள் ஒரு விளக்கு தண்டின் மீது வைக்கின்ற பொழுது அது வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கின்றது. அதனுடைய பயன்பாடு அங்கு நிறைவாகின்றது. அதனாலே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு பயன்படுகின்ற வாழ்வு ஆகும். சமூகத்திலே நாங்கள் உப்பாக இருக்கின்றோம், ஒளியாக இருக்கின்றோம் என்று இயேசு போதிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு பலருக்கு அவர்களுடைய வாழ்வை ஒளிர்விக்கின்றதாக, அவர்களுடைய வாழ்வுக்கு சுவை கொடுக்கின்றதாக அமைகின்றதா என்று நாங்கள் சிந்திக்கலாம். ஒவ்வொருவரும் நாங்கள் வாழுகின்ற சூழலிலே, குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய பங்கு தளங்களிலே, எங்களுடைய இந்த நாட்டிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்துக்கு நாங்கள் உப்பாக இருக்கின்றோம், இந்த சமூக சுவை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் ஒளி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம், பயனுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய கரங்களிலே எங்களை ஒப்படைப்போம். நாங்கள் ஆண்டவர் இயேசு எங்களை பயன்படுத்த வேண்டுமென்று, அடுத்தவர்களுக்கு ஒளியாக எங்களை பயன்படுத்த வேண்டுமென்று, அடுத்தவர்களுடைய வாழ்வுக்கு சுவையாக எங்களை பயன்படுத்த வேண்டுமென்று இறைவனிடம் நாங்கள் கையளிப்போம். எங்களுக்கு இருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகளை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய அன்பை, எங்களுடைய அனுதாபங்களை, எங்களுடைய ஆறுதல் மொழிகளை, எங்களுடைய உதவிக்கரங்களை நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்விலே நாங்கள் சுவை கொடுக்கின்றவர்களாக, ஒளி கொடுக்கின்றவர்களாக வாழ்வதற்கு இறைவன் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று, நாங்கள் எல்லோரும் பயனுள்ளவர்களாக இந்த உலகத்திலே திகழ வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கோடு நாங்கள் இறைவனுக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. ஆமென்.
السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவண்மையாகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவண்மையை நாலு மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இந்த பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவண்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக இரண்டு முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால், இந்த இரண்டிலும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் இரண்டு உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த இரண்டு உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த இரண்டு உறுப்புகளில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த இரண்டு உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம், நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவண்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவண்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தரக்கின்ற அளவுக்கு சத்தமிட்டு
பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம், சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.